தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் ஆன் ஃபிளிக். திஸ் இஸ் மீ சந்தியா அண்ட் திஸ் இஸ் மனோஜ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலக போர் அப்படிங்கிற மூவி ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் கிடையாது, இது ஒரு சின்ன கிளிம்ஸ். உன் பேச விடுறானு பாத்தீங்களா? ட்ரெய்லர் இல்ல, இந்த மூவியோட சின்ன கிளிம்ஸ் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலா பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. இவ ஆல்ரெடி பார்த்துட்டானால உங்களுக்கு தெரியுது. ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம் கண்டிப்பா. அண்ட் எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எங்களுக்கு செம மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த நோட்டிபிகேஷன் நீங்க ஆன்ல வச்சுக்கோங்க, சோ நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க, டிலே பண்ணாம லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ், ஒரு கிளிம்ஸே வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் 27 செகண்ட்ஸ்க்கு இருக்கு. ரெடி? ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மென்ட். இந்த சதர்ன் ப்ராவின்ஸுக்கு பிரதமர் ஆண்டு அமைச்சிருக்காங்க. அப்பா எனக்கு இன்னும் தமிழ் உயிரோடு தான் இருப்பான்னு தோணுது. என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவோம். மியூசிக் செமையா இருக்கு, நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த அவெஞ்சர்ஸ் மியூசிக் வர மாதிரி இருக்குல்ல. வாவ், சீரியஸா நைஸ் நைஸ். நான் வந்து ஹிப் ஹாப் ஹாதி கிட்ட வந்து இப்படி ஒரு ஒரு மூவி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சோஷியல் மெசேஜ் எப்பவுமே இருக்கும் ஒரு மூவில. ஆனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும், ஃபன்னா நல்ல ஒரு சாங்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைப்ல போயிட்டு அப்படிதான் இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸா, அது ஒரு இந்த ஒரு போர்க்களத்துல எப்படி இருக்குமோ, அந்த இடத்துல மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கிளிம்ஸ்லேயும் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த மியூசிக் வந்து சீரியஸாக செம்மையாக இருக்கு. இப்போ பார்த்து சீரியஸ் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல், இட்ஸ் கோயிங் டு பி பிளாஸ்ட்னு மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த கிளிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் எடுத்தோடனே நமக்கு வந்து நாசர் அவரை காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படின்றது தெரியல. மோஸ்ட்லி இந்த நம்ம மிலிட்ரியில இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் இதுவாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுல வந்து இந்த தமிழ் தமிழ் இவரோட பேரே பாத்தீங்கன்னா தமிழ் தான் இருக்கும் போற ஹிப்ஹாப் தமிழோடது. ஸோ தமிழ் தாக்கம் இது வந்து பாத்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியுது. ஈழ தமிழர்கள் அந்த ரெஃப்யூஜிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிற மாதிரிலாம் தெரியுது. இது அதை பேஸ் பண்ணி படமான்றது தெரியல. பட் இதை பார்க்குறப்போ ஸ்லைட்டாக நம்மளுக்கு அப்படி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் பேரும் தமிழ்ன்றா. ஹிப்ஹாப் ஆதி வந்து நமக்கு யூஸ்வலாகவே அந்த தமிழ் வந்து ரொம்ப இது பண்ணி தான் அவர் படம் எல்லாம் எடுப்பார். அவரோட மியூசிக் ஆகட்டும் பாட்டாகட்டும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மூவிலையும் அந்த மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணும். அது பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ரிவீல் பண்ணல, மேபி எங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையான்னு தெரியல. பட் இது பார்க்குறப்போ மைட் பி அந்த ஈழத்தமிழர்கள் இல்லை அதை பேஸ் பண்ணி இவர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, மேபி ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணியிருக்காரா என்னன்றது தெரியல. பட் இது பார்க்குறப்போ அந்த ஈழத்தமிழர்கள் ஸ்ரீலங்கா அந்த ரெஃப்யூஜிஸ் மாதிரிலாம் நிறையா நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி வந்து இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அது ஹிப்ஹாப் ஆதி தான் மீன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. பட் யூ வில் கம் பேக், தமிழ் வில் கம் பேக் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அது ஹிப்ஹாப் ஆதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஆமாம், இந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டிரெக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் டேட் ட்ரெய்லர்ல. அவரோட டிரெக்ஷன் வந்து பார்த்தோன்னா சீரியஸாக
இது ஒரு புது ஜானரா இருக்கு. இதுக்கு முன்னாடி மறந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அதே சமயத்துல நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சாங்ஸ் எல்லாம் சீரியஸா சூப்பரா இருக்கும். நம்ம நல்லா வைப் பண்ணிட்டு எங்கேயாவது ட்ரிப் எல்லாம் போறோம்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வைப் பண்ணிட்டு ஒரு சாங்ஸை போட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுல வந்து அப்படி ஒரு சாங் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸான நோட்ல ஒரு மூவி ரிலீஸ் பண்றாரு. இதோட சின்ன கிளிம்ஸ் பார்க்கும்போது அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். இதுல பாத்தீங்கன்னா பெரிய பட்டாளமே இருக்கு, நிறைய பேர் நடிக்கிறாங்க. நம்ம சிங்கப்புலி இருக்காரு இந்த படத்துல, நட்டியோட நட்டியை நம்ம பார்த்தோம். ஸோ அவரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமான ஆக்டர். இப்போ ரீசெண்டாக மகாராஜாலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிங்கம் போலிலாம் வந்து அந்த கேரக்டர்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவருக்கு இப்படி ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்கன்ட்டு. ஸோ இதில் நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி ஏ பிளாஸ்ட்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் க்ரூ. எஸ். ஸோ இந்த மூவியோட கிளிம்ஸ் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது இந்த மூவி இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த மூவியோட ட்ரெய்லருக்காகவும் அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அவங்களும் வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எங்களுக்கு செம மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வியூ பண்ணி பாக்குறீங்க வீடியோஸ், பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷனை நீங்க ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ வ்ளாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுப்பீங்க நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் வீடியோல பார்க்கலாம். பை பை.